காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஏழாம் வகுப்பில் உள்ள இயல் இரண்டில் இடம்பெறக்கூடிய மூன்றாம் பருவம் அணி இலக்கணம் புத்தகம் வந்து மூன்றாம் பருவம் அதில் கொடுக்கப்பட்டுள்ள அணி இலக்கணம் பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் வந்து நம்ம அணி இலக்கணம் பார்த்தோம். அதுலேருந்து நமக்கு இன்னொரு அணி இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அணி இலக்கணத்தை தான் வந்து நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போ உருவக அணி அப்படின்னா என்னன்னு வந்து கொடுத்துருக்காங்க. உருவக அணி என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணியாகும். சென்ற வகுப்பில் வந்து நம்ம உவமை அணி வந்து பார்த்தோம் இல்லையா. உவமை அணியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு பொருளை வந்து சொல்லுவதற்கு கூறுவதற்கு மற்றொரு பொருளை வந்து உவமையாக வந்து கூறினாங்க. அதுதான் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், உவமை அணி அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தேன் தமிழ் அப்படின்னு இருக்கா, தேன் தமிழ். தேன் தமிழ் என்பதை எப்படி சொல்லியிருந்தாங்க, தேன் போன்ற, தேன் போன்ற தமிழ். அப்போ ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை வந்து உவமையாக கூறுவது தான் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம் சென்ற வகுப்புல, உவமை அணி அப்படின்னு வந்து பார்த்தோம். இதுல வந்து நமக்கு உவமை அணி இல்லாம உருவக அணி வந்து கொடுத்துருக்காங்க. உவமை அணி சென்ற வகுப்புல பார்த்தோம், இப்போ வந்து உருவக அணி. உவமை வேறு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு தேன் தமிழ், தேன் தமிழ் என்ற ஒரு சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து வேற வேற சொற்கள் வந்து கிடையாது, இரண்டுமே ஒன்று. இப்போ தேன் தமிழ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தேன் போன்ற தமிழ் என்று சொல்லும்போது அது உவமை அணியாக வரும். இப்போ தேன் தமிழ் இது வந்து எப்படி நம்ம உருவக அணியாக வந்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தேன் தமிழ் கொடுத்துருந்துருக்காங்க இல்லையா, இது அப்படியே நம்ம மாற்றி எழுதணும். தமிழ் தேன், தமிழ் தேன், தமிழ் தேன் என்று எழுதும்போது அப்போ ரெண்டு சொல்லும் வேற வேற சொல்லா பாருங்க, ரெண்டு சொல்லுமே வந்து வேற வேற சொல் கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் ரெண்டுமே ஒன்றே என்று கூறுவது தான் வந்து உருவக அணி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தேன் தமிழ்னாலும் ஒரே பொருள் தான், தமிழ் தேன்னாலும் ஒரே பொருள் தான். தமிழ் மொழியானது தேன் போன்ற மொழி. அப்போ ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தான் வந்து நமக்கு தருது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உருவக அணி. இப்போ உருவக அணினா என்னது, உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணி. எடுத்துக்காட்டுக்கு தேன் தமிழ், இதை மாற்றி நம்ம எழுதணும்னா எப்படி வரும், தமிழ் தேன். இதுதான் வந்து உருவக அணி. இப்போ இங்கே நமக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னுமாக அமையும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தேன் தமிழ், தேன் போன்ற தமிழ். அப்போ வந்து உவமிக்கப்படும் பொருள் வந்து முன்னாடி வரும், அடுத்தது உவமை வந்து பின்னாடி வரும். உவமிக்கப்படும் பொருள் தமிழ், உவமை வந்து தேன். தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன் என்று கூறுவது உருவகம் ஆகும். இப்போ தேன் தமிழ் கொடுத்துருக்காங்களா, இதை எப்படி நம்ம உருவகமாக எழுதலாம், அப்படி மாற்றி நம்ம எழுத வேண்டியதான், தமிழ் தேன் இது உருவகம். அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியன் அடிக்கே சூட்டினின் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. இது வந்து நம்ம சென்ற வகுப்பில் வந்து நமக்கு மனப்பாட பாடலாக வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுதான் அந்த பாடல் தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. புதுமை விளக்கு அப்படின்றதுல பொய்கை ஆழ்வார் பாடி ஒரு பாடல் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது உருவகாணி அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வையம் தகலியா வார்கடலே நெய்யாக. இப்போ வார்கடலே, இதை வந்து வார்கடலே என்ற சொல் வந்து கொடுத்துருக்காங்க. வார்கடலே, இதில் வார்கடலே என்பது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உருவக அணி. இப்போ இப்பாடலில் பூமியை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, அகல் விளக்காகவும் கடலை வந்து நெய்யாகவும் கதிரவனை சுடராகவும் வந்து உருவகப்படுத்தி கூறியதுனால இது வந்து உருவக அணி. அடுத்ததாக ஏகதேச உருவக அணி. ஏகதேச
ஏகதேச உருவக அணி. இப்போ நம்ம உருவக அணினா என்னன்னு வந்து பார்த்தோம். உவமை வேறு, உவமைக்கப்படும் பொருள் வேறு, இரண்டுமே அல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணி. எடுத்துக்காட்டு தேன் தமிழ், இதை வந்து நம்ம மாற்றி எழுதணும்னு சொன்னால் தமிழ் தேன் அப்படின்றது வரும். அப்போ ரெண்டுமே ஒரே பொருளை தான் நமக்கு தருது. அதனால இது என்னன்னு சொல்கிறாங்க, உருவக அணி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சொல் வந்து கொடுத்துருக்காங்க. இத்தொடரில் அறிவு வந்து எதனோடு ஒப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவை வந்து விளக்கோடு ஒப்பிட்டிருக்காங்க. அறிவை வந்து விளக்கு என்று சொல்லியிருக்காங்க. அறிவை வந்து என்னன்னு சொல்லியிருந்தாங்க, விளக்கு என்று சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அறியாமையை வந்து என்னன்னு சொல்லணும், அறியாமைனா தெரியாமல் இருக்கிறது. அறியாமையை வந்து இருள் அப்படின்னு வந்து சொல்லணும். ஆனால் இவங்க அறிவை வந்து விளக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அறியாமையை இருள் என்று சொல்லாமல் விட்டு விடுவது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஏகதேச உருவகணி. அதாவது ஒன்றை சொல்லிவிட்டு மற்றொன்றை சொல்லாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவகணி. அதுதான் இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்கப்பட வேண்டும். அப்போ அறிவை வந்து விளக்குன்னு சொல்லிட்டாங்க, அறியாமையை வந்து என்னன்னு சொல்லணும், இருள்னு சொல்லணும். ஆனால் சொல்லவே இல்லை. அப்போ ஒன்றை மட்டும் சொல்லி மற்றொன்றை சொல்லாமல் விட்டு விடுவது ஏகதேச உருவக அணி. இதில் வந்து ஏகதேச உருவக அணினா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இத்தொடரில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. அறிவை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, விளக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ அறியாமையை வந்து இருள்னு சொல்லணும், ஆனால் அதை சொல்லலை. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்றை மட்டும், இப்போ ஏகதேச உருவக அணினா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். இப்போ ஏகதேச உருவக அணினா என்னன்னு சொல்லியிருக்காங்க, அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமை நீக்கப்பட வேண்டும். அப்போ அறிவை வந்து விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அறியாமையை வந்து என்னன்னு சொல்லணும், இருள்னு சொல்லணும். ஆனால் நமக்கு இருள் அப்படின்னு வந்து புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. அப்போ ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு, அதாவது உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை வந்து சொல்லாமல் விட்டு விடுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஏகதேச உருவக அணி. இப்போ உருவக அணினா என்னது, உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று அல்லாமல் ரெண்டுமே ஒரே பொருள் என்று கூறுவது உருவக அணி. எடுத்துக்காட்டு தேன் தமிழ் என்றாலும் ஒரே பொருள் தான், தமிழ் தேன் என்றாலும் ஒரே பொருள் தான். ஆனால் இதில் என்ன மாறி இருக்குது, இங்கே தேன் தமிழ்னு இருக்குது, இங்கே தமிழ் தேன். இதுதான் வந்து உருவகம். அடுத்ததாக நமக்கு இன்னொரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் உள்ள ஒரு பாடல், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்ற ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வள்ளுவர் வந்து மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைக்கல்லாக அதை உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் வந்து உருவகம் செய்யாமல் விட்டு விடுவது தான் வந்து இங்கே ஏகதேச உருவகாணி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், உருவகாணியை விளக்குக. குருவினா வந்து குருவினால முதல் குருவினா உருவக அணியை விளக்குக.
உருவகாணியை விளக்குக. இங்க என்ன அணி கொடுத்துருக்காங்க நமக்கு? குருவினா உருவகாணியை விளக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உருவகாணி அதாவது மூன்றாம் பருவம் புத்தகம் வைத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பக்கம் எண் வந்து உங்களுக்கு 38 வந்து உருவகாணி என்ற தலைப்பு கொடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பொம்மை வேறு. புத்தகம் இல்லாதவங்க உங்களுடைய தமிழ் நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். உவமை வேறு. உவமிக்கப்படும் உவமிக்கப்படும் பொருள் வேறு. பொருள் வேறு என்று இல்லாமல் உவமை வேறு. உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணி என்று கூறுவது உருவக அணியாகும். உருவக அணியாகும். இப்போ உருவக அணியை விளக்குக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? இதுக்கு நம்ம என்ன விடை வந்து எழுதலாம்? உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று கூறுவது உருவக அணியாகும். எடுத்துக்காட்டு வையம். எடுத்துக்காட்டு வையம் தகழியா. வையம்னா உலகம். வையம் தகழியா வார்கடலே. வையம் தகழியா வார்கடலே அதாவது பூமியை வந்து அகல் விளக்காகும். மையம்னா உலகம், பூமியை வந்து அகல் விளக்காகவும் கடலை வந்து நெய்யாகவும் கதிரவனை வந்து சுடராகவும் வந்து உருவகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உருவக அணி. அடுத்ததாக உருவக அணிக்கும் ஏகதேச உருவக அணிக்கும் உள்ள வேறுபாடு யாது?